ஒத்து போற மாதிரி இருக்கிற குறைய அதான் அது காணப்படு. என் பேர் பாலகுமார், ஆலம்பகத்திலிருந்து வருகிறேன். ஆனா இந்த இஸ்லாமியம் சொல்றது கிறிஸ்டின் சொல்றாங்க ஒரு தாயத்தை நம்ப கூடாதுன்னு சொல்றாங்க, அல்லாஹ் தவிர வேற யாரும் நம்ப கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா முஸ்லீம்களுக்கோசரமோ கிறிஸ்டின் கிட்ட போனா ஜெபம் பண்ணி விட்டுறாங்க. ஆனா அதே முஸ்லீம் கிட்ட போனா தொழிலை முடிச்சுட்டு வந்து ஓதுறாங்க, உடம்பு சரியில்லாத அளவுக்கு ஓதுறாங்க. ஓதிட்ட பிற்பாடு மத்தவங்க எல்லாம் போயிட்டா ஒரு சில நின்றுட்டு என்ன கேக்குறாங்க, ஓதுறதுக்கு மேல ஒரு இது தாயத்து மாதிரி கொடுக்குறாங்க. அப்ப அந்த தாயத்து வந்து கடவுளுக்கு சமமா அப்படின்றது என்னோட கேள்வி சார். நல்ல கேள்வி கேக்குறாரு. இஸ்லாத்துல ஒரே ஒரு கடவுள் சொல்றீங்க, ஒரு கடவுளை தான் வணங்கணுங்கிறீங்க. உங்க மதத்துல உள்ள மத குருமார் என்ன செய்யறாங்க, நோயில் யாராவது போனா தாயத்து போட்டு விடுறாங்க, அந்த தாயத்தை வந்து குணமாக்கும் நினைக்கிறேன். அது ஒரு கடவுளாப்ப தாயத்தை ஒரு கடவுளாக்கி விட்டீங்கல்ல, கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதுதானே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்வியை நாங்க 25 வருஷமா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கேள்வியை வந்து ஏன்னு கேட்டா இஸ்லாம் இதை தடை செய்திருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் தான் அதிகமா தாயத்து போடுறாங்க. தாயத்து போட்டு நூல் முடிஞ்சு போட்டு ஏமாத்துறதுல எல்லாம் முஸ்லீம்கள் தான் முன்னணியில் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் இதை தடுத்திருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் ஒருத்தர் தாயத்தை தொங்கவிட்டுக் கொள்கிறாரோ அவர் எனக்கு அருளப்பட்ட இஸ்லாம் மார்க்கத்தை நிராகரித்து விட்டார். தாயத்து போட்டா குணமாயிரும், நூல் முடிஞ்சு போட்டா குணமாயிரும், கைத்துல கழுத்துல கைத்தை கட்டி தொங்க விட்டா குணமாய் போயிரும் அப்படின்னு யாராவது நினைத்தால் அவர் முஸ்லீம் இல்லை, அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை அப்படின்னு நபிகள் நாயகமே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எங்கள உள்ள சில மதகுருமார்கள் வயிற்று குழப்புக்காக வேண்டி உங்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி தாயத்து தட்டு தகடு என்று சொல்லி பணம் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாத மக்கள் ஜாஸ்தியா ஏமாறுறீங்க. முஸ்லீம்கள் அதிகமா ஏமாறுறது இல்ல, இதுல ரொம்ப ஏமாறுறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாத மக்கள் போய் என்ன பண்றீங்க, அவர்கிட்ட போயிட்டு தாயத்து போடுங்கிறீங்க, அவர் என்னத்தை எழுதி தராது கழச்சு குடிக்கிறீங்க. அவர் ஒரு மனுஷன், அந்த நூலை போட்டவன எப்படி குணமாகும், அவர் தரக்கூடியது ஒரு நூல், அந்த நூலை வேண்டாம் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பாருங்க, எல்லா விதமான லேபுடைய அனைத்து டெஸ்டும் பண்ணுங்க, அதுல ஒண்ணுமே இருக்காது. ஒரு சாதாரண நூல்ல என்ன இருக்குமோ அதுதான் மந்திரிக்கப்பட்ட நூல்லையும் இருக்குமே தவிர அடிஷனலா ஒண்ணுமே இருக்காது. சில நேரங்கள்ல இந்த தாயத்தும் தர்றான உள்ள உரிச்சு பாத்தீங்கன்னா பஸ் டிக்கெட் லாட்டரி டிக்கெட் எல்லாம் இருக்கும் உள்ள, அதை பிரிச்சு பாத்தீங்கன்னா லாட்டரி சீட்டு பஸ் டிக்கெட் எல்லாம் உள்ள வச்சு சினிமா டிக்கெட் எல்லாம் வச்சு இதை கிடைக்கிற பேப்பரை வச்சு சுத்தி அரைச்சு தந்துருவானுவோம். இது எப்படி உங்களை குணமாக்கு நீங்க நம்புறீங்க, நீங்க ஏமாறுறீங்க. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் தாயத்து போடக்கூடாது. நாங்கெல்லாம் எத்தனை பேருக்கு ஆயிரக்கணக்கான எங்க சவால் அறுத்துருக்கோம் தாயத்தை, அறுத்தா ஏதாவது ஏற்படுமாங்க, உன்ன நான் இருக்கிறேன் எனக்கு ஏற்பட்டுட்டும் அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான பேருடைய தாயத்துகளை நாங்கள் அறுத்து எரிஞ்சிருக்கிறோம். இஸ்லாத்துல தாயத்து போட